லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. இந்தியன் 2 திரைப்படத்தில் இ சேவை மைய பணியாளர்களை இழிவாகவும் ஊழல்வாதிகளாகவும் சித்தரித்துள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பேட்டியளித்த தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர் சங்கத்தின் மாநில தலைவர் கோபிகுமார், இந்தியன் 2 திரைப்படத்தில் இ சேவை மைய பணியாளர்கள் ஊழல் செய்தது போன்றும், அதில் கிடைத்த பணத்தை கொண்டு 6 மாதத்திற்கு ஒருமுறை பாங்காங் சென்று மசாஜ் செய்து வருவது போன்றும் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே இ சேவை பணிகளுக்கு டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்தப்படுவதாக தெரிவித்த அவர், தங்களுக்கு எதிரான உண்மைக்கு புறம்பான காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் கடந்த 12ஆம் தேதி இந்தியன் 2 திரைப்படம் லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் சங்கர் அவர்களின் தயாரிப்பில் வெளியானது. அந்த திரைப்படத்தில் இ சேவை மையம் மற்றும் ஆதார் சேவை மைய தொழிலாளர்களை இழிவாகவும் ஊழல்வாதிகள் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியில் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இசேவை மையத்தில் கையெழுத்திடப்படும், ஆதார் புகைப்படம் பெற முடியும் என்று காட்சிகள்லாம் இடம்பெற்றுள்ளது. இ சேவை மையத்தில் அந்த மாதிரியான பணிகள் எதுவும் கிடையாது. ஆதார் சேவை மையத்திலும் புகைப்படம் எடுக்கும் பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பணியாளர்கள் தரவுகளை பதிவேற்றுகின்றனர். இ சேவை மையத்தில் அங்கீகாரம் செய்ய எதுவும் வழிவகை இல்லை. தவறான சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இந்தியன் 2 திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது.